மலேசியாவில் நடந்த கராத்தே போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய இலக்கியாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவில் நடந்த பல நாடுகள் பங்கேற்ற கராத்தே போட்டியில் 19 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் இந்தியா சார்பாக 21 பெண்கள் பங்கேற்றனர். இதில் தமிழகத்திலிருந்து 4 பெண்கள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் இந்தியாவும் கனடாவும் மோதின. இதில் இந்தியா சார்பில் களமிறங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த இலக்கியா தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். இதனையடுத்து தனது சொந்த ஊரான பெரம்பலூருக்கு திரும்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒரே கோல் என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்ல டைட்டில் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி எங்க மாஸ்டருக்கும் எங்க அப்பாவுக்கும் பெருமை சேர்க்கணும், இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கணும். அப்புறம் வந்து நான் போயிருந்த மலேசியா வந்து என்னோட ஃபைனல்ஸ். நான் யார் கூட போட்டேன்னா, உஸ்பெகிஸ்தான் என்ற ஒரு நாடு கூட தான் போட்டிருந்தேன். ரொம்ப டஃப்பா இருந்தது அந்த நாடு. உஸ்பெகிஸ்தான்னாலே ஃபைட்லயும் சரி கட்டாலையும் சரி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அதனால நான் வந்து அவங்க கூட காம்பிட் பண்ணி நான் வின் பண்ணியிருக்கேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.